வட்டவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மௌஜியின் தோட்டத்திலிருந்து முச்சக்கர வண்டி ஒன்றினை கடத்திச் சென்று அதனை நீர்வழி மின்சார கால்வாயில் இட்டுச் சென்ற சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வட்டவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். வட்டவளை பகுதியிலிருந்து கடத்தப்பட்ட குறித்த முச்சக்கர வண்டியை ரத்தினபுரிக்கு கொண்டு செல்ல முற்பட்ட வேளையில் வண்டியை திறப்பு இன்றி இயக்க முடியாமல் தள்ளிச் சென்றபோது முச்சக்கர வண்டி திடீரென்று திரும்பி கால்வாயினுள் வீழ்ந்ததாக சந்தேக நபர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். எனினும் முச்சக்கர வண்டியை இவர்களுக்கு கொண்டு செல்ல முடியாமல் போனமையால் அதனை கால்வாயில் தள்ளிவிட்டு அவர்கள் தலைமறைவாக முயற்சித்து இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். இம்முச்சக்கர வண்டி மின்சார உற்பத்தி கால்வாயில் வீழ்ந்ததனால் மின்சார உற்பத்தி செய்யும் 3 இயந்திரங்கள் இன்று அதிகாலை முதல் தடைப்பட்டிருந்ததாகவும் இதனால் பல லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் மின்சார உற்பத்தி நிலையத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வீட்டில் இருக்க வீலை நிப்பாட்டிட்டு இருக்கக்குள்ள தான் இந்த மாதிரி லைட் இல்லாமல் அந்த வீலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேர் எடுத்துகிட்டு வந்து தான் அந்த கேட்டில் நிப்பாட்டி நீ ஏன் லைட் இல்லாமல் ஏன் போகிறீங்க கேட்டதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க, கேட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு. கடைசியில் அவர் அப்படி சந்தேகப்பட்டு தான் கேட்டில் சைன் பண்ணி எடுத்திருக்காரு. எடுத்துகிட்டு தான் வீல் இங்கே வந்திருக்கு. அதுக்கு பாடி வந்து இப்படி பிறண்டு பவர் ஹவுஸ்லேருந்து தான் எங்களுக்கு கோல் அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வீல் இப்படி வந்து இருக்குது, லைசன்ஸஸ்லாம் வந்திருக்கு, என்ன அவங்களோட வீலா அப்படின்ட்டு. திரும்ப நாங்கள் வீட்டில் வெளியே வந்து பார்க்கல தான் வீல் இல்லை. அதுக்கு பாடு தான் இங்கேயெல்லாம் வந்து பார்க்கல தான் வீல் இப்படி பிறண்டு கிடக்கு. அதுதான் அதுக்கு பாடு தான் இந்த விஷயம்லாம் தெரியும். அதுக்கு பாடு போலீஸ்க்கெல்லாம் தெரிவிச்சு, அதுக்கு முன்னும் போலீஸ்க்கெல்லாம் தெரிஞ்சு வந்து பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணி தான் போலீஸ் அந்த ரெண்டு பேர்த்தையும் கைது செஞ்சு இப்படி ஓடி தெரிஞ்சு நியூஸ் எடுத்து தான் இப்படி அங்கங்கே அவங்க வீட்டுகளுக்கு ஓடி தேடி தான் பிடிச்சி அப்படி கைது செஞ்சோம். போலீஸ்காரவங்களும் போயிட்டு இப்படி காவக்காரவங்களும் போயிட்டு தான் பிடிச்சாங்க. கொடியங்கள்லாம் சேர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ரத்தினபுரி ஸ்ரீபாகம பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வட்டவளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது.